வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தஷ்டி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு பௌர்ணமி விழாவிற்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. இல்லைப்பா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பெரியசாமி. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா. சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளாம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்துருந்தோம். முனப்பாரை வந்து ஒரு கோபாலகிருஷ்ணன் வந்து ஈஸ்வரன் கோயிலில் உட்காந்து புக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டு வந்து என்ன சொன்னார், நீங்கள் மாதிரி வாங்கய்யா, அந்த புக்கு வாங்கிக்கியா, அன்னதானத்துக்காக நாங்கள் 10 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம்யா, அந்த புக்கு கொடுத்து அன்னதானம் ஐயா கிட்ட கொண்டு கொடுக்குறோம்யா அப்படின்னு சொன்னார். சரிங்கன்ட்டு நான் ஒரு புக்கு வாங்கி படித்தேன். வாங்கி படிச்சுட்டு அப்புறம் வாங்கி படிக்கலை கொண்டு வீட்டில் போட்டேன். திருப்பி அடுத்த மாதம் வந்து ஒரு புக்கு வாங்கி அப்புறம் அதிலேருந்து படிக்கும்போது ஒரு கருத்துக்கள்லாம் இது மாதிரி மாதம் ஒரு 2 பேர்த்துக்கு அன்னதானம் செய்யணும், இந்த மாதிரி ஏழை மக்களை தொண்டு செய்யணும், புலால் உண்ணக்கூடாது, உயிர்க்குள்ள செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து அதில் போட்டிருந்துச்சு. இது மாதிரி வந்து நீங்கள் காலையில் 4:30 எழுந்திரிச்சு போட்டி தொகுப்பை படிக்கணும், ஞானத்திருப்பு படிக்கணும், நைட்டு 3 மணி படிக்கணும், இரவும் 12 மணிக்கு படிக்கணும், 12 மணிக்கு நம்மளால் படிக்க முடியல, காலையும் சாயந்தரம் 2 வேளையும் படிச்சுட்டு இருக்கோம். தொண்டு செஞ்சுக்கிட்டு இடையிலேயே தொண்டு வந்து நாங்கள் போய் படிச்சுக்கிட்டு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புக்கு தொண்டு போய் திண்டுக்கல் போவோம், இதுமாதிரி புதுக்கோட்டை போவோம், வந்து பிள்ளையார்பட்டி திரு இதெல்லாம் போவோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் தொண்டு செஞ்சுருக்கோம். உடம்பு ஆயிலூரும் இது மாதிரி ஊரெல்லாம் போய் நாங்கள் ரொம்ப நாளாக தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2010 நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொண்டுக்கு. இப்போ கொஞ்ச நாளாக தொண்டுக்கு போகிறதில்ல. ஆனால் நான் வந்து ஏழை மக்களுக்கு டெய்லி வந்து ஐயா சொன்னார், மாதத்தில் 2 பேர்த்துக்கு அன்னதானம் வாங்கி கொடுனாரு. நான் டெய்லி 10 பேர் 5 பேர்த்துக்கு 4 இட்லியை கட்டி கொடுத்துட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏழை மக்களை தொண்டு செஞ்சிட்ருக்குறோம். அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நான் ஐயாவை பார்த்து ஆசி வாங்கிக்கிட்டே இருக்கேன். மாதம் பௌர்ணமி கூட மறந்துட்டு லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலண்டரை பார்த்துட்டு இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். மணப்பாளையம் ஐயா பார்க்க நம்ம பௌர்ணமிக்கு பார்த்தே ஆகணும்ட்டு வந்து நேராக வந்து ஐயாட்ட ஆசி வாங்கி வந்திருக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஐயா பேரில் ஒரு மண்டபம் திருமண மகால் ஐயா பேரில் கட்டி வாடகை விட்டுட்டுருக்கிறேன். நானும் கொத்தனார் மேஸ்திரி தான். நான் ஏதோ 1 ரூபா 2 ரூபா சம்பாரித்தா அதில் ஐயாவுக்கு 2 ரூபா அன்னதானத்துக்கு நான் கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் ஐயாட்ட வந்துருப்பாடுங்க. எனக்கு பெட்டர்ஸ் வலி டாக்டர் கூட சொன்னார், இந்த ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் வந்து இது மாதிரி பெல்ட்டு போடுங்க அப்படின்னாரு. ரைட்டுங்க அப்படின்ட்டு பெல்ட்டு வாங்கி போட்டோம். பெல்ட் வாங்கி போட்டாலும் சரியாகல. அப்புறம் ஐயாட்ட வந்து ஐயா வந்து ஆசி கொடுத்தாரு. ஐயா வந்து முதுகிலே தட்டினார். 3 பவர்னே வந்து ஐயா தட்டினார். நானும் விடலை ஐயாட்ட, சரியாகி போயிடும் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் ஆஸ்பத்திரிக்கு போகல, ஊசி மாத்திரை போடல, அந்த இது பெட்டர்ஸ் வேலி சரியாக போயிருச்சு. இடுப்பு அந்த இடுப்போட இல்லை எல்லாம் சரியாக போயிருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த பொண்ணுக்கு வந்து என் பொண்ணு 2 டாக்டர் பிடிக்கிறாங்க. ஐயாட்ட வந்து கேட்டேன், இது மாதிரி ஐயா ஒன்று டாக்டருக்கு அனுப்பினேன், அனுப்பு தாராளமாக நான் படிக்க வச்சுக்கிறேன்னாரு. அது மாதிரி ஒரு பொண்ணு ரஷ்யாவில் படிக்குது, ஒரு பொண்ணு சேலத்தில் இது படிக்குது, ஹோமியோபதி படிக்குதுங்க. அது ஒரு பெரிய பிடிக்க போது பின்ன ஒரு சின்ன பொண்ணு படிச்சுட்டு 3வது வருஷம் படிச்சுட்டு. இது மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் பையன் வந்து பிடிச்சி என் வேலையை எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொருத்தரும் நாங்கள் அவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஐயாவோட வந்து சேர்ந்துருக்கேன்னா, இந்தளவுக்கு ஐயா தான் எங்களோட காரணமே, ஐயா தான் எங்களோட வளர்ச்சிக்கு காரணமே. இவ்வளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்கிற ஐயாவோட காரணம்தான். நன்றி. சரிங்க ஐயா. இப்போ வந்து நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி ஒரு நேரம் சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து ஓங்காரக்குடியில்னா என்னன்னே தெரியாத மக்களுக்கு அரங்கரை டிவி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அரங்கரை டிவி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓங்காரக்குடியில்னா என்னன்னு தெரியாதுங்க இல்லைங்களா பொதுமக்கள், சில பேர் தெரியாதுங்க இல்லைங்களா? தெரியாது, நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம், புக்கு கொடுத்து சொல்லியிருக்கோம், ஓங்காரக்குடிக்கு வாங்க, ஐயாட்ட வந்து ஆசி வாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, நீங்கள் முருகான்னு சொல்லி 12 திருப்பி சொல்லிட்டு கூட சாப்பிடுங்க, அதான் தானாக விடுபடும், நீங்கள் அதை பற்றி நீங்கள் கொல்லப்படுவாங்கண்ணா வாங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு அடுத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நாட்டு வரும்போது 10 பேர் 4 பேர் கூட்டிகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். மணப்பாறந்து கூட்டிட்டு ஐயாட்ட அறிவுப்படுத்திட்டுருக்கேன், வந்து பாருங்கள் ஐயா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்படி சொல்லி எவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்காங்க ஐயா? வந்தவங்க அவங்கரக்குடியில் ஆசனை பற்றி என்ன சொல்கிறாங்க ஐயா? ஐயா பற்றி எந்த குறையும் சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, தெரியாமல் சொல்லுவாங்க, நம்மகிட்ட தெரிஞ்சு சொல்கிறது கிடையாது. சரி, சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உடனே கிடைக்குது. சரி, அவங்க அனுப்பிச்சிட்டு போகிறாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஐயாவுக்கு தெரியும், ஐயா பற்றி யாருமே குறை சொல்ல முடியாது. ஐயா தான் குருவே, எங்களுக்கு குருவே ஐயா தான், தாயும் எங்களுக்கு ஐயா தான், தந்தையும் எங்களுக்கு ஐயா தான். எங்களுக்கு எல்லாமே தாய் தந்தை, குடும்பத்துக்கு ஐயா தான் எங்களுக்கு. சரிங்க ஐயா.
இவ்வளோ நேரம் நம்ம அன்பர் ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.